Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஒரு சில இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ஷனில் பயங்கரமாக கொடி கட்டி பறந்துருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆக்ஷன் படங்கள் அப்படின்னு சொல்லி அதில் வெற்றி படங்களாக கொடுத்த இயக்குநர்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஹரி அவங்க இருப்பாங்க. ஹரி அவங்களோட இயக்கத்தில் கடைசியாக பார்த்த படம் தான் சாமி பார்ட் 2. அதுக்கப்புறமா ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் இப்போ அருண் விஜயை வச்சு யானை அப்படிங்கிற படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. குறிப்பாக சில பல தடங்களுக்கு அப்புறமா வெளியாகாமல் இருந்த இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. இது அருண் விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லியாகும். அருண் விஜயோட படங்களுக்கு இப்போ மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த விதத்தில் அருண் விஜயோட இந்த படத்தில் இணைஞ்சு பிரியா பவானி சங்கர், அம்மு அபிராமி, யோகி பாபு, சமுத்திரகனி, ராதிகா சரத்குமார் சொல்லிட்டு இப்படி முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஹரியோட படம் அப்படின்னாலே ஏராளமான நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பின்னணி கலந்துருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த விதத்தில் இப்போ வெளியாகிருக்க இந்த ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் ஆக்ஷன் சென்டிமெண்ட் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக அருண் விஜய் பக்கா கிராமத்தாலா ரொம்பவே மிரட்டலாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. வழக்கமாக காமெடி காட்சிகளில் கலக்கிற யோகி பாபுவுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கனமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ட்ரெய்லரை பார்த்த வரையும் எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே படத்தில் வந்துட்டு அதிக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்த வரையும் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அருண் விஜயோட ஆக்ரோஷமான நடிப்பை பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐயா தாமிரபரணின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படங்களோட வரிசையில் இந்த படமும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவரும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வெளியாகிருக்க இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று வருது. இதனாலே படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ ரசிகர்கள்கிட்ட அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறே சொல்லியாகணும். நீங்கள் யானை படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.